அம்மா அம்மா நம்ம எப்பமா கோயிலுக்கு போக போறோம் தோ வண்டிக்கு சொல்லிருக்கேன் கிளம்பிடலாம் அட கலை வந்திருக்கா வா கலை அக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அதனாலதான் வந்தேன் எங்க ஷாலினி ஏ ஷாலினி உள்ளவா ஏ கலை ஷாலினிக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு அக்கா அவ ஏதோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் பயந்த மாதிரியே இருக்கா அதோ வந்திருக்கா பாருங்க என்ன ஷாலினி என்ன ஆச்சு ஒன்னும் கலை நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம் நீயும் வரியா ஷாலினிக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படியா சரிங்கக்கா நாங்களும் வரோம் தோ பஸ் சொல்லிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம் அதோ ஹார்ன சத்தம் கேட்டாச்சு அந்த பேக் எல்லாம் எடுக்கடி எல்லாரும் வெளியே வாங்க ஹை ஜாலியா போல கவிதா வினிதா வாங்க கௌரி அக்கா பேக் எல்லாம் எடுத்தாச்சா நீங்க ஃபர்ஸ்ட் ஏறுங்க ஹே பசங்களா நீங்களும் ஏறுங்க அடுத்து நான் ஏறிக்கிறேன் ஹே எனக்கு தான் டிரைவர் பக்கத்துல இருக்க சீட் நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன் சரி சரி எல்லா சீட்டும் காலியாதான் இருக்கு முக்கா வாசி இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க டிரைவர் நான் கிளம்பலாம் சரிமா எல்லாரும் வக்காருங்க அண்ணா அந்த கருப்பசாமி கோவில்னா உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியும் தெரியுமா இதோ ஒரு மணி நேரத்துல போயிடலாம் அட சீக்கிரமா நம்ம கோவில் வந்துடுச்சு கலை இதுதான் எங்க குலதெய்வ கோவில் பாரு அக்கா கோவிலே சூப்பரா இருக்குக்கா சரி சரி எல்லாரும் இறங்குங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அல்ல சாமி பொருள் எல்லாம் இருக்கு ஏய் ஷாலினி ஓ கையால சாமிக்கு மாலை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா சரி ஆன்ட்டி

இதோ பாரு பொங்கலோ பொங்கல் ஷாலினி நீ போய் முனீஸ்வரன் கும்பிட்டு வா நாங்க எல்லாரும் கும்பிட்டு வந்தாச்சு முனீஸ்வரா என்ன ஏதோ ஒரு குரல் துரத்துக்கிட்டே வருது அதுல நீதான் நீ தான் என்ன காப்பாத்தணும் கடவுளே நீயும் என்ன காப்பாத்து எல்லாரும் வாங்கம்மா விபூதி வாங்கிக்கங்க சாமி பிரசாதம் சரிங்க சாமி இதோ வந்துடுறோம் இதோ ஷாலினி இருக்கா அவ ஏதோ பார்த்து பயந்துட்டா கொஞ்சம் விபூதி வச்சு விடுங்க சரிம்மா நீங்க போய் உட்காருங்க எல்லாருக்கும் நானே வச்சு விடுறேன் சரிங்க சாமி எல்லாரும் லைனா உக்காந்துட்டீங்களே இந்தாங்கம்மா எல்லாரும் விபூதி வச்சுக்கோங்க எதையும் பார்த்து இனிமேல் பயப்பட மாட்டீங்க சாமி ஒரு நிமிஷம் நாளைக்கு தான் நாங்க வீட்டுக்கு போக போறோம் இங்க ஏதாவது ரூம் இருக்கா ரூம் எதுவும் இங்க இல்லம்மா எல்லாரும் தான் டென்ட் போட்டு தூங்குவாங்க இல்லனா வண்டிலேயே படுத்துப்பாங்கம்மா அப்படியா சரிங்க சாமி கௌரி அக்கா நம்ம தான் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல இங்கே போட்டு படுத்துக்கலாம் சரிங்கம்மா

சரிமா நாங்க போய் அந்த பக்கம் படுத்துக்கிறோம் நீங்க இங்கே இருங்க ஏதாவது வேணும்னா எங்களை கூப்பிடுங்க ஷாலினி ஷாலினி நான் உங்க அம்மா வந்திருக்கேன் எழுந்து வா எழுந்து வா என்ன எழுந்துக்கவே மாட்டிக்கிரா ஹே ஷாலினி யாரோ யாரேنا கூப்பிடுறாங்க அதே குரல் தான் இங்கேயும் கூப்பிடுது சித்தி சித்தி நான் சொன்னல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு ஷாலினி அதெல்லாம் எனக்கு எதுவும் கேட்கல ஏதோ வயந்தடி அன்னிக்கு பாம்பு வந்ததிலிருந்து சரி ஓகே அப்படியே படுத்து தூங்கு அதெல்லாம் யாரும் கூப்பிட்ல சாமி விபூதி வேற போட்டிருக்காங்க அந்த பக்கம் நம்ம போவே முடியாது கலை மாதிரி பேசுவோம் நாம ஷாலினி கொசு கிடைக்குது போய் பஸ்ல போய் தூங்கு எழுந்துரி சரிங்க சித்தி நான் போய் பஸ்ல தூங்குறேன் சித்தியே எழுந்து பஸ்ல போய் தூங்க சொல்றாங்க நாம போவோம் இதை தாண்ட கூடாது சொன்னாங்களே சரி ஓகே தாண்டி போவோம் பஸ்ஸுக்கு போய் தூங்கிட்டோம் இப்ப கொசு எல்லாம் கிடைக்காது என்ன பக்கத்துல ஆள் காணும் ஏய் ஷாலினி கௌரியக்கா கௌரியக்கா ஷாலினியை பாத்தீங்களா அவளை காணும்

சித்தி சித்தி யாரோ கூப்பிடுறாங்க என்ன எனக்கு மட்டும் கேக்குது ஷாலினி ஷாலினி கௌரி அக்கா அங்க பாருங்க யாரோ பஸ்ஸுக்குள்ள கைவிட்டு ஏதோ கூப்பிடுறாங்க உங்க எல்லாரையும் பாம்பா மாத்த போறேன் சித்தி சித்தி இதே வாய்ஸ் தான் அதுதான் நம்மள விரட்டுது அச்சச்சோ இப்ப என்ன செய்யறது அக்கா அக்கா அத பாருங்களேன் பாதி பாம்பா இருக்கு ஆமா இங்க இருந்து எப்படியாவது போகணும் டிரைவர் நான் சீக்கிரம் வண்டி எடுங்க அது நம்மள துரத்த ஆரம்பிக்குது ஆனா சீக்கிரம் போங்க சித்தி என்ன வேற கூப்பிட்டுக்கிட்டே விடவே மாட்டேன் எங்க போனாலும் துரத்துறம் பாரு என் பாம்பு முட்டைய ஒன்னு சாப்பிட்டுட்டு ஓவராவா பண்றீங்க இரியுது அம்மா இதோ பாருங்க பயமா இருக்கு ஐயையோ அம்மா பயமா ஹேய் போ போ கவிதா வனிதா நீங்க சாமி பாட்டு பாடுங்க அந்த கருப்பு சாமி பாட்டு பாடுங்க சீக்கிரம் பாருங்க பாசத்த நீ அளந்து பார்க்காத நீ அளந்து பார்த்தனா அந்த கடல பார்த்தாத அந்த காட்டு சேட்டையும் எப்படி இதுக்கிட்ட தப்பிக்க போறோம் தெரியலையே

ஏய் கெட்ட பாம்பே என்னுடைய பக்தர் கிட்டயா நீ வாழாற்ற இரு ஒண்ணு என்ன செய்யறேன்னு இவரு கிட்ட மாட்டா அவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து இப்ப ஓடிடுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்னையா ஓட வைக்கிறீங்க வருவேன் திரும்பி வருவேன் எங்க இருந்தாலும் விட மாட்டேன் உன்ன அக்காக்கா அங்க போயிருங்க சாமி கவிதா வினிதா நீங்க பாட்டு பாடுனதுக்கு சாமியே இறங்கி வந்துட்டாரு இந்தாங்க பக்தர்களே எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான மணி தரேன் அது எல்லாரும் கழுத்துல போட்டுக்காங்க அது என்னைக்கும் கழுட்ட கூடாது நீங்க ஷாலினி இங்க பாரு சாமி மறுபடியும் சிலையாயிட்டாரு சாமி நேர்ல வந்து காப்பாத்தினதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி என்னம்மா என்னாச்சு யாரு நேர்ல வந்தாங்க அங்கிள் அங்கிள் இந்த சாமி தான் நேர்ல வந்து எங்களை காப்பாத்தினாரு இந்தாங்க கழுத்துல போட்டுக்க மணி கூட கொடுத்தாரு ஆமா சாமி கத்தி எடுத்துட்டு வந்தாரு எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா ஆமாம்மா இந்த மணி ரொம்ப மகத்துவமானது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அறையில இருந்து எடுப்போம் அது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா சாமியே நேர்ல வந்திருக்காரு அர்த்தம் சாமி சாமி அங்க பாருங்க சாமி காதுல இருந்து கம்மல் கூட கீழே விழுந்திருக்கு அட ஆமா ரெண்டு காதுல இருக்க கம்மல விழுந்திருக்கே அப்ப சாமி இங்க வந்திருக்காரு அர்த்தம் நாங்க எல்லாரும் நம்புறோம் கண்டிப்பா எல்லாரையும் காப்பாரு கருப்பசாமி

ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் என்ன கலர் வேணாலும் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைரியில் எவ்வளோ பேப்பர் வேணுமோ மாதிரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்காங்க எது எடுத்தாலும் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபோரா ஃபோல்ட் பண்ணி இந்த அட்டைக்கேற்ற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க இதை நம்ம கட் பண்ண போறோம் இப்போ மடிச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துக்கிட்டு சைடில் இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு சூப்பரான டைரி மாதிரியே கிடைச்சிரும் நம்ம ஈவனா கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இங்க பாருங்க சென்டரில் இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாம் ஐ இந்த ஐடியா எனக்கு தெரியாது சித்தி டைரி மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் ஆமாம் ஷாலினி இப்போ சென்டரில் வச்சு கம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டாப்லர் பின் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ அந்த கார்ட் காட்போர்டையும் அந்த பேப்பர் சைஸில் கட் பண்ணிடலாம் இது என்னது சித்தி சைடில் கொஞ்சம் கட் பண்ணுறீங்க நம்ம சாக்லேட்டை கொஞ்சம் கடிச்சா போல இருக்கலாம் அந்த டைரி அதனால இந்த மாதிரி அன்னிவனை நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கம் இருந்தால் கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டாப்லர் போட்டும் பின் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லர் தான் சித்தி ஈஸி அதுவே பண்ணிக்கலாம் சரி ஷாலினி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேட் ஹேட்ரை கிளே எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லா இருக்கும் ஆமாங்க சித்தி அப்போதான் ரியல் சாக்லேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிளே எடுத்துக்கலாம் கிளே எடுத்துட்டு எந்த டூல்ஸும் இல்லாமல் கையிலேயே சும்மா நல்லா பெசஞ்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக பண்ணதும் நம்ம டைரிக்கான அளவு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ டைரி அளவு எடுத்தாச்சா இப்போ கிளே எடுத்தால் ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம் நார்மலாகவே அது நல்லா ஒட்டிக்கும் அப்படி இல்லைனா உங்ககிட்ட கம் இருந்தால் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹை நல்லா இருக்க சுத்தி இந்த கார்னர் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சாக்லேட் ஃபீலிங் வரும் ஓகே சித்தி சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க ஒட்டியாச்சு உள்ள பேப்பர்ஸும் இருக்கு நல்லா திருப்பவும் முடியுது அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் பண்ணிக்கணும் வெர்டிக்கலாகவும் பண்ணிக்கணும் பேரலாகவும் பண்ணிக்கணும் அப்போ தான் டைரி மில்க் ரியல் சாக்லேட் மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க ரெண்டு சைட் பாக்ஸ் மாதிரி பண்ணியாச்சா ஏ கலை அப்படியே டைரி மில்க் சாக்லேட் மாதிரியே இருக்கு எடுத்து சாப்பிடலாம் போலவே இருக்கு பாரு ஆமாங்கக்கா ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்தாங்க இப்போ இதை காய வச்சுட்டு நம்ம குட்டி குட்டி டைரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு பர்த்டே கிஃப்டாகவும் தரலாம் ஏ பசங்களா ரியல் சாக்லேட்னு சாப்பிட்டு போறீங்க இங்கே பாரு அப்படியே ரியலாகவே இருக்கேன் இது செய்யறது ஈஸி தான் கம்மே இல்லாமல் சூப்பராக பண்ணிடலாம் ஒரு டைரி யார் யார் வீட்டில் ஹேர் ட்ரை கிளே இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மந்தோட பர்த்டே விஷயஸ் எல்லாம் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே சாய்தர்ஷினி தர்ஷினி ஹாப்பி பர்த்டே லோகன்யா ஹாப்பி பர்த்டே தன்யஸ்ரீ ஹாப்பி பர்த்டே பாவனிகா ஹாப்பி பர்த்டே ரீமாஸ்ரீ ஹாப்பி பர்த்டே தன்வி ஜிவி ஹாப்பி பர்த்டே ஃபசீனா ஹாப்பி பர்த்டே வர்ஷிதா ஹாப்பி பர்த்டே ஆயிஷா